சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சில கம்ஃபர்ட்லாம் நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமா மூஞ்சில சுழிச்சிட்டு இருக்கீங்க அது போய் கேமரா ஷூட் பண்ணிருங்க ஐயோன்னு யோ சொம்மி நான் துணி எடுத்துட்டு வாங்கம்மா வெல்கம் டு செல்லம் சாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 0 to 3 months ஓல்டு பேபியோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் பார்க்க போறோம் ஸோ நிறைய மம்மிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மைல் ஸ்டோன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இது வரலையோ அது வரலையோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப சேட் ஆகிடுவாங்க ஸோ அதனால வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இது வந்து மைல் ஸ்டோன்லாம் கிடையாது அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் இன்கேஸ் இதில் 1 or 2 விஷயங்கள் இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகவே வேண்டாம் அடுத்த மாதம் கண்டிப்பாக அது வந்து பேபி டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் டைம் மதர் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்னால் ஈஸியாக வந்து இதுதான் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு அதுவும் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனே எடுத்துக்க தேவையில்லை ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு மேலோட்டமாக என்னை மாதிரி தனியாக இருந்து வளர்க்குறீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க நானும் வந்து ஃபஸ்ட்டு சஸ்வினை வந்து 3 months இருந்து வளர்த்ததுனால வந்து எனக்குமே ஒன்றுமே தெரியாது ஒரு 5 மாதம் குழந்தை அப்படிங்கும்போது அவங்க யாராவது பார்த்தா கேட்பாங்க இது மாதிரிலாம் பண்ணுச்சு அவங்க குழந்தை உங்கள் குழந்தை வந்து இதெல்லாம் பண்ணுதா அப்படின்லாம் கேட்பாங்க அப்போ எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் குழந்தை பண்ணலை அப்படின்னா அதுக்காக எப்போவுமே சேட் ஆகாதீங்க ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தையும் கண்டிப்பாக பண்ணும் ஸோ பாப்பாவை சமாதானப்படுத்தி நான் அப்படியே வந்து காலில் படுக்க வச்சுட்டேன் அப்படியே அவங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டே நம்ம பேசுறது கவனிப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்லீப் தான் ஸ்லீப் வந்து நல்லா குழந்தை ஆரோக்கியமாக தூங்குதா அப்படின்னு பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் ரொட்டீன் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதமுமே வந்து டே டைமில் ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க நைட் டைமில் ஃபுல்லாக தூங்குவாங்க அப்புறம் சில குழந்தைங்களுக்கு வந்து மாறி கூட நடக்கலாம் ஸோ ஸ்லீப் ரொட்டீன் வந்து குழந்தை வந்து ஆரோக்கியமாக தூங்குதான்னு பாருங்கள் நல்லா அதாவது அழுதுகிட்டே இல்லாமல் நல்லா தூங்கணும் அடுத்தது வந்து சம்டைம்ஸ் வந்து டே டைமில் முடிச்சுக்கலாம் நைட் டைமில் வந்து நல்லா தூங்கலாம் இல்லை நைட்டு முடிச்சுக்கலாம் டே டைம்லேயே தூங்கலாம் என்னம்மா சாமி நீங்கள் என்ன சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப் ரொட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கூட மாறும் கொஞ்சம் அதிகமான 3 மாதம் ஆகும்போது கொஞ்சம் அதிக நேரம் வந்து முடிச்சிருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது 2வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால் குடிக்கிறது இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அம்மாக்கள் வந்து 3 மாதம் ஆகும்போது குழந்தை நிறைய பால் குடிக்குமா நான் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணுமா அப்படின்லாம் நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ சிம்பிளாக விட்டுருங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருங்க நீங்கள் வந்து அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட்டுக்கவே தேவையில்லை ஸோ குழந்தை தனக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் குடிச்சிக்கும் ஸோ 3 மாதம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிருக்கும் பசிக்கும்போது தனக்கு பசிக்கும்போது அழுது பால் குடிச்சுக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ நீங்களாம் வந்து எந்த எஃபோர்ட்டும் எடுத்துக்க தேவையில்லை அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஷன் ஸோ மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலர் வந்து எல்லாருமே அவங்க இவங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க அதாவது குழந்தை வந்து எத்தனை வேலை வந்து இத்தனை வேலை தான் போகணும் ஏன் இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் எல்லாமே நார்மல் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 100% வந்து தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை ஸோ குழந்தை வந்து தானாகவே வந்து தன்னோட மோஷனோட பேட்டர்னை வந்து மாற்றிக்கும் அதாவது டே டைம் வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பா வந்து ஒரு ஃபஸ்ட்டு 30 days வந்து பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் 2 நேரமும் வந்து மோஷன் போய்கிட்டே இருப்பாங்க அதாவது நிறைய டைம் அதுக்கப்புறம் வந்து 30 days அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மோஷன் போகிறது வந்து ஸ்டாப் ஆச்சு அதே மாதிரி வந்து குழந்தை வந்து நைட் டைமில் வந்து அதிக நேரம் வந்து தூங்குற மாதிரி அப்படியே அவங்க வந்து ரொட்டீனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன் ஸோ அது வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோஷன் வந்து நீங்கள் டைமிங் சேஞ்ச் ஆனாலே நைட் டைமில் போக மாட்டாங்க ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு முழிச்சது அதாவது டே வந்து ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு 5:30 அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டே டைம்லலாம் வந்து ஒரு 2-3 times 4 times அந்த மாதிரிலாம் போய்கிட்டே தான் இருப்பாங்க
ஸோ இதுவுமே ரொம்ப நார்மல் தான். ஸோ ஒரு தடவை தான் போகுது, ரெண்டு தடவை தான் போகுது அப்படின்னா அதுவுமே வந்து நார்மல். நாலாவது விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குழந்தை என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்லாம் காட்டும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நியூ பார்னாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐசைட்லாம் கண்டிப்பாக இருக்காது, உங்களெல்லாம் பார்க்கவே பார்க்காது குழந்தை. அப்புறம் வந்து கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருமுழி வந்து நேராக பார்க்கும்போது தான் வந்து கண்ணோட சென்டரில் இருக்கும். அது வரைக்கும் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள கருமுழியெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஐயோ குழந்தைக்கு வந்து கண்ணெல்லாம் வந்து பார்வை நேரா இல்லையோ, நம்மளே பார்த்தா வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குதோ அப்படிங்கிறலாம் நினச்சி பலத்தப்பட்டுக்கு வேணாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் தான். ஸோ குழந்தைக்கு வந்து ஐசைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு மந்த்தில் அவங்களே பார்க்கலாம், இல்லை அதுவும் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர்த்து மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபோர்த்து மந்த் ரன்னிங்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில குழந்தைங்க கையெல்லாம் பிடிச்சிப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிப்பாங்க. அப்புறம் வந்து கை காலெல்லாம் நல்லா ஆட்டுவாங்க, அப்புறம் கையெல்லாம் எடுத்து வாயில் வைப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மல் தான். சில குழந்தைங்க இது கூட பண்ணாமல் ரொம்ப சமத்தாக இருப்பாங்க. ஸோ ஐயோ என் குழந்தை பண்ணலையே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிக்க தேவையில்லை. எப்போ வந்து தொட்டிலில் பழக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட கன்வீனியன்ட் தான். தொட்டில் அப்படிங்கிறது வந்து அகைன் உங்களோட கன்வீனியன்ட்டுங்கிறதுனால நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 30 days அப்படி இருக்கும்போதே வந்து கொஞ்சம் விட்டுட்டு சமைக்கிறதுக்கு இல்லை வந்து ஒரு அவசரம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கு கூட வந்து குழந்தைய வந்து டக்குன்னு கீழே வச்சோம்னா உடனே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து டக்குன்னு தொட்டில குழந்தைய படுக்க வச்சுட்டு ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்குறதோ நான் வந்து பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி கன்வீனியண்டாக இருக்கணும் நான் 30 days ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தூக்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா இப்போல்லாம் வந்து என்னை வந்து இந்த மாதிரி தான் தூக்க சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் இப்படியே தூங்கணுமா, இப்படியே நான் தூக்கியே வச்சே இருக்கணுமா, அவங்க தூங்குவது கூட இப்படியே சாஞ்சே தூங்கணுமா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சில கம்ஃபர்ட்லாம் நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தாங்க அப்படின்னா மறக்காமல் அதெல்லாம் செய்யுங்க. ஸோ இந்த சின்ன குழந்தை தானே இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் பழக்கிட்டால் வந்து அதுக்கப்புறம் அது விடாது, நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணும் அப்படின்லாம் என்றைக்குமே நினைக்க வேண்டாம். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம குழந்தைக்காக எல்லாமே வந்து செய்கிறோமோ அதே மாதிரி நமக்காக நம்ம குழந்தைங்களும் எல்லாமே வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காகவும் நமக்கு இது முடியாது அப்படின்னா அவங்க வந்து 1 or 2 times கேட்பாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக அட முடிக்க மாட்டாங்க. ஸோ தொட்டில்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை, நான் வந்து என் குழந்தைய தொட்டிலில் போட்டால் தான் தூங்குமா, இல்லை பெட்டில் படுக்க வச்சு தூங்கணுமா, இல்லை ஆட்டி தூங்க வைக்கணுமா, இல்லை நான் நடந்து தூங்க வைக்கணுமா அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் வேணால், உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம், உங்கள் குழந்தை கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்புறம் இந்த மாதிரி என் குழந்தையெல்லாம் பழகிடுச்சு, அப்புறம் வந்து கையெல்லாம் வந்து வாயில் சப்புறதுனால நான் வந்து ஏதாவது பண்ணணுமா, இல்லை ரப்பர் வைக்கணுமா வாய்க்கு அப்படின்லாம் வந்து நிறைய அம்மாக்களுக்கு வந்து சந்தேகம் வரும். ஏன்னா வந்து இப்போ வந்து 3rd month முடியும் போது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கையெல்லாம் வந்து வாயில் வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்றுமே இல்லை, வந்து வாயில் தான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து சென்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா அங்கே தானே நம்ம வந்து இந்த மசில்ஸ்லாம் தானே வந்து குழந்தையில இருந்து பால் குடிக்கிறதுனால இந்த மசில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகி சென்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ கையில் தொட்டு பார்க்குற மாதிரி குழந்தை வந்து வாயில் எல்லாத்தையும் வச்சு அது என்ன ஏதுன்னு பார்க்கும். ஸோ அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இல்லை என் குழந்தை வந்து ரொம்ப கை சப்புது அப்படின்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் எடுத்தும் விடலாம், அதில் வந்து ஒரு தப்பும் இல்லை. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமான மனநிலைமையில என் குழந்தை என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அம்மாக்களுக்கு தான். ஸோ டிப்பிக்கலாக நான் வந்து சில பிஹேவியர்ஸ் சில மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் விட்டுருக்கலாம், சில மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கூட நான் சொல்லியிருக்கலாம். ஸோ இதுல வந்து இதெல்லாம் வந்து உங்க நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதுல இருக்குது இதுல இல்லை அப்படின்லாம் நீங்க வருத்தப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் வந்து குழந்தை வந்து ஒன்னே ஒண்ணுதான், நீங்க நல்ல மனநிலைமையில குழந்தைய பாத்துக்கிறீங்க, அப்புறம் பிளஸ் வந்து குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்குது அப்படின்னா நீங்க வந்து குழந்தைய பத்தி இது வருது இது பண்ணல அப்படின்லாம் எதை பத்தியுமே நினைக்கவே தேவையில்லை. ஸோ அகைன் அகைன் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி 3 மாசம் ஸ்டேஜ்ல தான் வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசவமான அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு அம்மா வந்து முழிச்சு குழந்தைய பார்ப்பாங்க. அச்சுச்சோ என் குழந்தை அது பண்ணலையே அப்படின்னு ரொம்ப நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போதான் வந்து யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னென்னலாம் கேட்கணுமோ அது எல்லாமே நம்ம வந்து கேட்போம். ஸோ அதனால நீங்கள் வந்து நல்ல மனநிலைமையில ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு குழந்தைய வளர்த்துங்க, 100% வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாபாய். பாப்பா வந்து என்னை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே பாய். வாங்க வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா பேபி பாட்டி நம்ம பேச போறோம்.
உங்க விருப்பம், நீங்க பேசுங்க. இந்த ட்ராமாலாம் வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து யோசோமி நான் துணி எடுத்துருவாங்கம்மா என்ன மயில் குட்டி அத துண்டு எடுத்துருவோம் சாமி நீ குடு யோசோமி பேச வேணாமா அம்மா பேச வேணாமா அம்மா பேச வேணாமா உங்களே பாக்கணுமா எஸ்வாமி உங்களே நம்ம பார்த்துட்டு இப்படியே ஷோல்டர்லயே போட்டு தட்டுட்டுமா சாமி சரி வித்தோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமா மூஞ்சில சுடிச்சிட்டு இருக்கீங்க அது போய் கேமரா ஷூட் பண்ணிருக்கோம் ஐயோ இன்னுட்டு